ஹாய் வணக்கம் வெல்கம் சும்மையானது செஷன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது குயிக் பைட்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் நெதர்லாந்திற்கும் சிசிலி தீவுகளுக்கும் இடையே வரலாற்றில் மிக நீண்ட போர் நடைபெற்றது நாம் பார்த்தது மிக பெரிய அதாவது நீண்ட போர் இப்ப பார்க்க போறது மிக குறுகிய கால போர் அதாவது வரலாற்றிலேயே மிக குறுகிய கால போர் என்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிரிட்டனுக்கும் ஜான்ஜியருக்கும் இடையே நடந்த போர் இதில் வெறும் முப்பத்தி எட்டு நிமிடங்கள் மட்டுமே அந்த போர் நீடித்தது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்தின் பாராளுமன்றம் தான் உலகின் மிக பழமையானது இது தொள்ளாயிரத்தி முப்பதில் நிறுவப்பட்டது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் உள்ள ஒரு நாளில் சூரியனுடைய எழுபது சதவீத கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன அடுத்ததாக நாம் சாப்பிட்ற உப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கடல் உப்பை விடவும் சாதாரண உப்பே சிறந்தது எந்த உப்பாக இருந்தாலும் அதிகபட்சமாக தினமும் ஆறு கிராம் மட்டுமே நல்லது பூச்சி இனங்களில் எறும்பு மட்டுமே மிகவும் அறிவு மிக்கது ஆக்டோபஸுக்கு அனைத்து முக்கிய உறுப்புகளும் அதன் தலையில் அமைந்துள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்மா நாட்டில் முறை எந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் அதாவது கியாட் நாணய முறை பயன்படுத்தப்படுகிறது உலகிலேயே மிக நீளமான ஏரி என்பது தங்கனிக்கா ஏரி ஆகும் உலகிலேயே மிக சிறிய மாநிலம் வத்திக்கான் ஆகும் உலகிலேயே மிக நீளமான மலை அந்தீஸ் மலையாகும் உலகிலேயே மிக ஆழமான ஏரி பைக்கால் ஏரி உலகிலேயே மிக நீளமான குகை மாமத் குகை தட்டை மீன்கள் சுற்றுப்புறத்திற்கேற்ப தன் நிறமிகளை மாட்டிக்கொள்கிறது இது அதற்கு தகவமைப்பு அந்த மாதிரி அமைந்துள்ளது அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் பாக்டீரியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மழை பெய்தவுடன் எழும் மனத்திற்கு காரணம் பாக்டீரியா பதப்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருட்கள் அவற்றின் இருபது சதவீத ஊட்டச்சத்தை இழந்து விடுகின்றன இது வரைக்கும் நாம் பார்த்தது சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது குயிக் பைட்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஒரு பெரிய விஷயம் உண்மையான விஷயம் அதை தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது கவரிமான் என்பது மான் இனமே அல்ல அதன் உண்மையான பெயர் கவரிமா அதாவது கவரிமா என்பது தமிழ்நாட்டு அல்ல இமயமலையில் வாழும் மாடு வகையை சார்ந்தது அதுவும் எருமை மாடு வகையை சார்ந்ததாகும் இதையே நமது மக்கள் கவரிமான் என்று குழம்பிக் கொள்கிறார்கள் கவரிமான் எங்கு வசிக்கிறது முடி வீழ்ந்தால் தற்கொலை செய்து கொள்ளுமா எப்படி தற்கொலை செய்து கொள்ளும் இந்த கவரிமாவை வைத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் குரலில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்கிறார் திருவள்ளுவர் அதாவது அந்த குரலில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கவரிமான் மயிர் உதிர்ந்தால் தற்கொலை செய்து கொள்ளும் அதே போல மானம் மிக்கவர்கள் தம் பெருமைக்கு இழுக்கு ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்பது பொதுவாக இந்த குரலுக்கு கூறப்படும் விளக்கம் ஆனால் இப்படி ஒரு மான் இருப்பது பற்றி அறிவியல் புத்தகங்களில் இல்லையே குழப்பமாக இருக்கிறது அல்லவா அந்த குரலை கவனமாக பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருப்பது கவரிமான் அல்ல கவரி மா ஆம் கவரிமா என்ற ஒரு விலங்கு இருக்கிறது அதைத்தான் நம்மக்கள் கவரிமான் என்று குழப்பிவிட்டனர் புறநானூற்றில் இது பற்றிய குறிப்பு இருக்கிறது நரந்தை நரும்புள் மேய்ந்த கவரி தன் நிழல் பிணியோடு வதியும் வடதிசை எதுவே வான்நோய் இமயம் அதாவது இமயமலை பகுதியில் கவரிமா என்ற விலங்கு நரந்தை என்னும் புல்லை உண்டு தன் துணையுடன் மகிழ்ச்சியாக வாழும் என்பது இதன் பொருள் அதாவது கவரிமா என்பது தமிழ்நாட்டு விலங்கு அல்ல இமயமலையில் வாழும் விலங்கு என்பது முதல் வியப்பு கவரிமா என்பது மான்வகையை சார்ந்தது அல்ல மாடு வகையைச் சார்ந்தது என்பது அடுத்த வியப்பு வள்ளுவர் சொன்னதும் இதைத்தான் இந்த கவரிமா குறித்து பதிற்றுப்பத்து போன்றவற்றில் குறிப்புகள் உள்ளன முடி சடை போல தொங்கக்கூடிய விலங்குதான் கவரிமா இந்த முடியை வெட்டி எடுத்து செயற்கை முடி உருவாக்குவது வழக்கம் கவரி என்பதில் இருந்துதான் சவரி முடி என்ற இன்றைய சொல் உருவானது மா என்பது விலங்குகளுக்கு உரிய பொதுவான சொல் சரி இந்த குரலுக்கு பொருள் என்ன பனிப்பகுதியில் வாழும் கவரி மாவுக்கு அதன் முடி கடும் குளிரில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது அதன் முடி நோயினால் உதிர்ந்தாலோ மனிதர்களால் வெட்டப்பட்டாலோ குளிரினால் இறந்துவிடும் அதே போல சில மனிதர்கள் அவர்கள் பெருமைக்கு இழுக்கு நேர்ந்துவிட்டால் அவர்கள் வாழ்வது அரியதாகிவிடும் எனவே குரல் சொல்வதில் தவறு இல்லை பெரும்பாலான உரைகளும் தவறு இல்லை ஆனால் கவரிமாவை கவரிமான் என புரிந்து கொள்வதுதான் தவறு மேலும் இது போன்ற அறிவு சார்ந்த தகவல்களை பெற எங்கள் சேனலை அதிகம் பாருங்கள் நன்றி